ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கரா டிப்ஸின் தமிழ் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உடனே உங்கள் மொபைலுக்கு வந்துடும். மறக்காமல் ஆல் பட்டனை அமுக்குங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவை நீங்கள் அடுத்த நிமிஷமே பார்த்துடலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிலவ் டிராயிங் சொல்லுவோம். நம்ம ஏற்கனவே வந்து சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து டிராயிங் நோட்டில் வரைஞ்சிட்டு ஏற்கனவே வரைஞ்சி வச்சுருப்பாங்க, அது உள்ள நம்ம கலர்லாம் அடிப்போம். இப்போ நம்ம எதுவுமே வரைய தேவையில்லை, நெட்லேருந்து பிஎன்ஜின்னு சொல்லுவோம், பிஎன்ஜி ஃபார்மேட்டை எடுத்துகிட்டு அதை வச்சு நம்ம கலர் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம டிராயிங் பண்ண மாதிரி காமிக்க போகிறோம். காமிக்கலாம், அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம தாமதிக்காமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சில்அவுட் எடுத்து வச்சுருக்கேன். இது பேர் சில்அவுட்டு, இது பிஎன்ஜி சொல்லுவாங்க, சில்அவுட் கருப்பாக இருக்கிறதுனால அது சில்அவுட்டும்பாங்க. இந்த சில்அவுட்டு வச்சு தான் நம்ம வந்து இப்போ பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், யாருனாலுமே வரையலாம். நீங்களும் வரைஞ்சி உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் எல்லாருமே சர்ப்ரைஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா, இந்த நான் வந்து விமன் சில்அவுட்னு தேடி இந்த சில்அவுட்டை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு நியூ லேயர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த லேயரை வந்து கிளிப்பிங் மாஸ்க் மூலமாக கிளிப் பண்ணிக்கிறேன் உள்ளுக்குள்ளே. இப்போ இந்த நியூ லேயரில் தான் நான் கலர் பண்ண போகிறேன். இந்த கலருக்கு என்ன ப்ரெஷ் எடுக்க போகிறேன், முதல்ல ப்ரெஷ் எடுக்கணும் நம்ம. இந்த ப்ரெஷ் என்ன ப்ரெஷ் எடுக்க போகிறோம் நம்ம பார்த்திங்கன்னா, ஹேர் ப்ரெஷ் ட்ரெப்சாய் 60%, இந்த ப்ரெஷ் தான் நம்ம எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு இதுக்கு வந்து கலர் வந்து நான் சூஸ் பண்ண போகிறேன். கலர் பார்த்திங்கன்னா, இருக்கிறதுலே இந்த டார்க்கஸ்ட் கலர், ஒரு இது எடுக்கிறோன்னா அதோட டார்க், அதோட டார்க் ரேஞ்ச் ஆஃப் கலர் வந்து எதுவோ அது தான் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா, இதில் நான் என்ன டா இதில் என்ன கலர் நான் எடுக்க சூஸ் பண்ணுறேன்னா, இது இந்த டார்க் ப்ளூ வந்து நான் சூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, சூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே கிளிப்பிங் மாஸ்க் பண்ணதுனால இது நீங்கள் இதை கொஞ்சம் நல்லா ஜாஸ்தியாக வச்சுக்கிட்டு இப்படி கலர் வச்சிங்கன்னா இதுக்குள்ளே தான் வரும் கலர் வந்து பார்த்திங்கன்னா, வெள்ளையெல்லாம் வராது. நீங்கள் இந்த லேயரில் அடிச்சிங்கன்னா இதுக்குள்ளே தான் இந்த கலர் வந்து அப்ளை ஆகும், வெளியே எங்கேயுமே அப்ளை ஆகாது. ஃபுல்லாக வந்து எப்படி வேணாலும் நீங்கள் வந்து அடிக்கலாம். இப்போ நான் இருக்கிறதுலே டார்க் கலர், இந்த டார்க் கலரை வந்து நான் அப்ளை பண்ணுறேன். நம்ம வீடியோ போடுற எந்த வீடியோவுமே நம்ம ஃபுல்லாலாம் ஸ்கிப் பண்ணி அப்படிலாம் காமிக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாகவே போட்டு தான் காமிப்போம். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேளுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இல்லை நான் அதுக்கு தகுந்தாப்பில் நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டிப்பாக போடுறேன். ஓகேங்களா, இப்போது நான் இது டார்க் கலர் ஒன்று அடிச்சிருக்கேன். இப்போது அடுத்தது இதோட லைட்டோ வெர்ஷன் அடிக்க போகிறேன். மேலேருந்து ஆரம்பிச்சிங்களேன், இப்போ நான் என்ன செய்ப்பேன், கீழேருந்து ஆரம்பிக்க போகிறேன். கீழேருந்து லைட்டோ வெர்ஷன் நான் அடிக்கிறேன். ஓகேங்களா, அடுத்தாப்பில் இன்னொரு லைட்டர் வெர்ஷன் நான் அடிக்கிறேன். அடுத்த லைட்டர் அது இன்னும் லைட்டர் வெர்ஷன் கொடுக்குறேன் இதுக்கு. நான் ஃபுல்லாகவே இப்போ நான் இங்கே என்ன செய்வேன், திருப்பி நான் ஒரு டார்க் ஷேடுக்கு கொண்டு போகிறது. மேலே கொஞ்சம் டார்க்கராகவும் கீழே வந்து லைட்டராகவும். ஓகேங்களா, இப்போ இப்படி வச்சுருக்கேன். இது ஏன் நம்ம மேலே டார்க்கராகவும் கீழே லைட்டராகுங்கிறது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்புறமா சொல்கிறேன். இது நம்ம வேணும்னா ஸ்மஜ் வந்து பண்ணலாம். ஸ்மஜ் பண்ணுறது பார்த்திங்கன்னா, லைட்டாக இதை எடுத்துகிட்டு இப்படி நம்ம ஸ்மஜ் பண்ணி விடலாம். ரெண்டும் மிக்ஸ் ஆகி வருதும். ரெண்டும் மிக்ஸ் ஆகிடும் பார்த்திங்கன்னா, லைட்டாக ஸ்மஜ் பண்ணிங்கன்னா. ஓகேங்களா, இப்போது அடுத்தாப்பில் நான் ஒரு நியூ லேயர் போடுறேன். இப்போது இந்த கிளிப்பிங் மாஸ்க்கை நான் உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இல்லை இல்லை சாரி, அண்டர் பண்ணிடலாம்.
இந்த இடத்துல இந்த லேயரில் போய்ட்டு கிளிப்பிங் மாஸ்க் ரிமூவ் பண்ணால் நம்ம எப்படி வெளியிலலாம் அடிச்சிருக்கோம் பாருங்கள், ஆனால் அது அஃபெக்டே ஆகாது. கிளிப் மாஸ்க் பண்ணிங்கன்னா எந்த இமேஜ்குள்ளே வேணுமோ அங்கே மாத்திரம் தான் இந்த கலர் வந்து அப்ளை ஆகும், வெளியே எங்கேயுமே அப்ளை ஆகாது. இப்போ இந்த கிளிப்பிங் மாஸ்க் நம்ம போட்டோம். அடுத்தாப்புல நம்ம வந்து உங்களுக்கு இது டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்கு இங்கே ஒரு லேயரை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த லேயரை வந்து பேக்ரவுண்ட் லேயராக செட் பண்ணிவிட்டு இதுலேருந்து ஒயிட் அப்ளை பண்ணிட்டேன். அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா தெரியும். ஓகேங்களா? இப்போது இந்த புது லேயர் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்ல, இந்த லேயரில் போயிட்டு நான் என்ன செய்யப்போறேன்னா ப்ரஷ் டூல் எடுத்துக்க போகிறேன். என்ன ப்ரஷ் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபில் டிப் பென் சாஃப்ட் இந்த ப்ரஷ் தான் எடுக்க போகிறேன். இந்த ப்ரஷ் கலர் வந்து நான் பிளாக் கொடுத்துக்கிறேன். இந்த நியூ லேயரில் என்ன பண்ண போகிறேன்னா, ஒன்று சின்ன லேண்டு மாதிரி வரையலாம். ஓகேங்களா? விசிபிளாக இருக்கும் லேயரை அதை பார்த்துக்கோங்க. இல்லை சும்மா ஒரு மவுண்டன் மாதிரி இப்படி வரையலாம். நான் வந்து என்ன செய்ய போகிறேன், ஒரு சின்ன லேண்ட் மாதிரி வரைய போகிறேன். ஒரு சின்ன வேவ்ஸ் மாதிரி கொடுத்துருங்க. இது ஏன் நம்ம நியூ லேயரில் பண்ணோம், அதே லேயரில் பண்ணால் நம்மளால் வந்து இதுக்குள்ளே ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கலரு. இப்போ நம்ம என்ன செய்யலான்னா, இதில் டூல் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு பக்கெட் டூல் இருக்குது அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த பக்கெட் எடுத்து இப்படி இது பண்ணிங்கன்னா கலர் வந்து லேண்டோட கலர் வந்து பிளாக்னு ஃபில் ஆகிடும். இப்போது அடுத்தாப்பில் நம்ம என்ன செய்யப்படணும்னா, திருப்பி ப்ரஷ் டூலுக்கு போயிட போகிறோம். புது லேயர் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். லேயர் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு கலர் வந்து என்ன சூஸ் பண்ண போகிறோம்னா ஒயிட் கலர் சூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வந்து இப்போ வந்து ஒரு க்ளவுடோட ஃபீலிங் அந்த ஃபீலிங் தான் கொண்டு இந்த பர்டிகுலர் போர்ஷனில் கொண்டு வர போகிறோம். இதுக்கு ப்ரஷ் டூலில் போயிட்டு என்ன செய்யப்படணும், ஃபில் டெப் அண்ட் சாஃப்ட் நான் அந்த ப்ரெஷ்ஷே வச்சுருக்கிறேன். வச்சுக்கிட்டு இப்போ ஒயிட்டு வேரியஸ் பாயிண்ட்ஸில் இப்படி இப்படி நீங்கள் பண்ணுங்கள். இதே கலரில் பண்ணுங்கள். ஒயிட் கலர் தான், ஆனால் வேறு வேறு பாயிண்ட் வைக்க போகிறோம். 0.9 சின்ன சின்ன டார்ச்க்கு 0.9, அப்புறம் வந்து கொஞ்சம் இப்போ 7.3.2 அந்த மாதிரி பண்ண போகிறோம். இது வந்து நமக்கு வந்து ஸ்டார்ஸ்க்காக நம்ம இது வரைஞ்சிருக்கோம். இப்படியும் வரையலாம், இல்லை ப்ரெஷ் டூல் மூலமாக வரையலாம். நம்ம இப்போ சிம்பிளாக பண்ணுறதுனால நான் உங்களுக்கு அப்படி காமிக்கிறேன். ஏற்கனவே நம்மளோட இன்னொரு பெயிண்டிங்கில் இன்னொரு ஐபிஸ் பெயிண்ட் இதில் ஸ்டார் எப்படி ப்ரெஷ் டூல் மூலமாக வரைகிறோன்னு சொல்லிட்டு நம்ம காமிச்சிருக்கோம். யாருக்காவது வேணால் அந்த வீடியோவை போய் பார்க்கலாம். இப்போ திருப்பி நான் வந்து என்ன செய்யப்போறேன்னா, இன்னொரு நியூ லேயர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸ்டார் வரைஞ்சாச்சு. ஸ்டார் வரைஞ்சிட்டு இப்போ நான் வந்து இதில் என்ன செய்யப்போம் பார்த்தீங்கன்னா, மூன் வரைய போகிறேன். மூன் எப்படி வரைய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு வகை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ இந்த ப்ரெஷ் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃபில் டெப் அண்ட் சாஃப்ட் இருக்குது. இந்த ப்ரெஷ்ஷில் போயிட்டு சைஸ் வந்து நமக்கு வேணுங்கிற மாதிரி 267 அப்படிலாம் வச்சுட்டு இப்படி வச்சுட்டு இப்படி ஒரு பாயிண்ட்டில் வச்சு இப்படி வரையலாம். இல்லை எனக்கு இது வரைகிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க என்ன செய்யலாம், பாயிண்ட் எங்கே வேணால் இருக்கட்டும், நம்ம எப்பயும் போயிட்டு ரூலர்ஸ் ஆப்ஷனில் போயிட்டு சர்க்கிள் ரூலர் எடுத்துகிட்டு அது வந்து நம்ம எவ்வளோ சைஸ் வேணுமோ குறைச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ரூலர்ஸ் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அப்படியும் வரையலாம், இப்படியும் வரையலாம். சர்க்கிள் ரூலர் எடுத்துக்கிட்டு அப்புறம் நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லுவேன்னா, ப்ரெஷ் டூல் எடுத்துக்கோங்க. ப்ரெஷ் டூல் எடுத்துகிட்டு சைஸ் ப்ரெஷ்ஷோட சைஸை வந்து கூட்டிடுங்க, எவ்வளோ வேணுமோ கூட்டிடுங்க. இப்போ நான் வந்து 228 வச்சுருக்கேன். 228 வச்சுட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு, இது நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள். 228 வச்சுருக்கேன். இப்போ அடுத்தாப்பில் நான் என்ன செய்யறேன்னா, இன்னொரு லேயர் ஒன்று ஆட் பண்ணுறேன். இந்த லேயரில் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ ப்ரெஷ்ஷை வந்து நம்ம மாற்ற போகிறோம். ப்ரெஷ்ஷை என்ன ப்ரெஷ் மாற்ற போகிறோன்னா, ஏர் ப்ரெஷ் பார்ட்டிக்கல்னு ஒரு ப்ரெஷ் இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இங்கேருந்து இந்த கலரை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். சூஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷ்ஷோட சைஸ் குறைச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் வேணாம். இப்படியே நீங்கள் இது இப்படியே ஜஸ்ட்டு ப்ரெஷ் பண்ணிங்கன்னா இது வந்து மூன் வந்து இதிலேருந்து மறைஞ்சிருக்கிற மாதிரி தெரியும். இதை வந்து நம்ம வந்து ஆப்போசிட் சைட்லேயும் வச்சாலும் நல்லாயிருக்கும். எனக்கு இந்த சைடு பிடிக்கிறதுனால நான் இந்த சைடு வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து இப்படி நம்ம திருப்பி வச்சு பண்ணலாம், அதுவும் வந்து ஆக்சுவலாக நல்லாயிருக்கும் பார்ட்டிக்கல் இது இருக்கிற மாதிரி. இப்போ பாருங்கள், நான் திருப்பி அதை பண்ணி காமிக்கிறேன். ப்ரெஷ்ஷோட சைஸ் வந்து நான் குறைச்சிட்டு கூட்டிகிட்டு குறைச்சிட்டு
ஒப்பாசிட்டியும் கொஞ்சம் குறைச்சிட்டு இப்படி பண்ணிங்கன்னா பார்ட்டிகல் ப்ரெஷோட எஃபெக்ட் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். அந்த பிக்சரில் மூன் வந்து உள்ளேருந்து மறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது அடுத்தாப்பில் என்ன செய்யுங்க, இன்னொரு சின்ன டிப்பு, இது இன்னும் கொஞ்சம் இதில் வந்து நம்ம ஜஸ்ட்டு போட்டிருக்கோம், மூன் வரைஞ்சிருக்கோம், அவ்வளோதானே நம்ம பண்ணியிருக்கோம். இப்போது ஒரு நியூ லேயரில் நான் என்ன செஞ்சு வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, இதில் ஒப்பாசிட்டி வந்து நான் கூட்டிடுறேன். நியூ லேயரில் என்ன செஞ்சுருக்கேன்னா, ஒரு சில்லவுட் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா. இப்போ நைன்த் லேயர் வந்து ஸ்டாண்டிங் சில்லவுட்னு நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த சில்லவுட்டை வந்து நான் மூவ் பண்ணி இப்போ எடுத்துகிட்டு வரப்புறேன். மூக்கு அந்த இது இப்போ எடுத்துகிட்டு வந்து இதில் நான் இங்கே நிறுத்தி வச்சுருக்கேன். இந்த சிலவுட்டை நான் என்ன செய்ய போகிறேன்னா, சைஸ் வந்து நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இது எப்படி இங்கே நிற்கிற மாதிரி இப்படி பண்ணி இந்த இதை அமைக்கிறீங்கன்னா, இந்த இதை அமைக்கிட்டு இதை அமைக்கிறீங்கன்னா, இதுக்கு பேர் இன்வெர்ட்டு, கலர் வந்து இன்வெர்ட் ஆகிடும். இப்போ பிளாக் கலரில் இருக்க சில்லவுட்டு உங்களுக்கு ப்ரிவியூவில் தெரியுது பாருங்கள். இதை அமைக்கிறேன்னா ஒயிட்டில் ஆகிடும் உங்களுக்கு. ஒயிட்டில் எனக்கு பிளாக் வந்து மேஜராக பிடிக்கும், நான் பிளாக்கில் வச்சுருக்கேன். இதை எடுத்துகிட்டு வந்து இப்படியே வந்து இது கீழே வச்சுருங்க. அப்படி வச்சிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு ஒயிட் இது வந்து லேயர் வந்து இருக்குது. அங்கே போய்ட்டு ஜஸ்ட் ப்ரெஷ் மாற்றிடுங்க. நம்ம ப்ரெஷ் மாற்றாத தப்பு பண்ணிட்டோம். நீங்கள் வந்து ஃபில்டர் டேப்பை பென் சாஃப்ட்டு அது மாதிரி எந்த ப்ரெஷ்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். திக்னஸ் வந்து நம்ம குறைச்சிட்றோம். குறைச்சிட்டு நீங்கள் போயிட்டு நம்ம வந்து நம்மளோட இது இங்கே வச்சுருக்கோம்ல, இங்கே போயிட்டு பிளாக் பண்ணிட்டுருங்க. இப்போ வந்து தெரியாது பார்த்தீங்கன்னா, ஈஸியாக ரொம்ப ஈஸியாக ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு 15 to 20 minutes இந்த ட்ராயிங் வந்து நம்ம பண்ணிடலாம். நம் ரொம்ப ஈஸி. உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். இதே மாதிரி ட்ராயிங்ஸ் கேட்குறீங்கனாலும் இதே மாதிரி நான் வித்தியாசமாக உங்களுக்கு போடுறேன். ரொம்ப சிம்பிளாக செல்ல விட்டு இருக்கிற இதை வச்சு நம்ம எவ்வளோலாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாங்கிறது தான் இந்த ட்ராயிங்கோட யூசேஜ். நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங்.